குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒவ்வொருத்தனும் மனுஷங்களே இல்ல, மிருகங்க. தனி சாம்ராஜ்யமா பசங்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்களா? கட்ட பஞ்சாயத்து ஆளுன்னே முதல்ல இல்ல, மத்தவங்க பார்வைக்கு அது கட்ட பஞ்சாயத்தா தெரிஞ்சது. என் பின்னாடி நிறைய அட்வொகேட் பசங்க இருக்காங்க, என் பிள்ளைங்க படிக்க வைக்கிறேன். வீட்டில் வந்து இந்த மாதிரின்னு சொல்லலை, காலப்போக்கில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஃபுல்லாக தெரியும். 10th படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஃபுல்லாக இது டோட்டலாக மாறுற மாதிரி இருக்குது. எடுத்த ஸ்டார்டிங்லாம் இந்தளவுக்குலாம் ஏற்றுக்கல, ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகம் எனக்கு ஆர்வம். என் பிள்ளைங்களும் என் மக்களும் எடுத்து வச்சுட்டு தான் சிலம்பம். இப்போ நான் போகிறேன்னா நான் என் இதில் வரப்போ ஒரு மாதிரி தள்ளி போயிடுவேன். அப்போ அதை பார்த்துட்டு தான் அதோட நான் அந்த ஃபங்க்ஷன்றதுக்கே நான் போகிறத நிறுத்திட்டேன். முதுகுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறவங்களெல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. என் எதிர்க்கிற பசங்க என்ன அம்மான்னு சொல்கிறது பெரிய விஷயம். பின்னாடி பேசுகிற பற்றி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. எதிரே பேசுகிற நம்ம பிள்ளைங்க நல்லது சொல்கிறாங்க, அவங்க என் கண்ணுக்கு இருக்கிறாங்க. திருநங்கைகளுக்குள்ள ஒரு நல்ல உள்ள இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒருத்தரை வச்சு 10,000 பேரையும் கணக்கு போட முடியும். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க இப்போ எவ்வளோ பேர் வந்து கிட்ட இருக்காங்க, நிறைய பேர் வந்து நர்ஸாக இருக்காங்க. நானும் ஒரு பாலிடிக்ஸில் வந்திருக்கிறேன். அதே மாதிரி இனி வரப்போகிற காலங்களில் எல்லா திருநங்கைகளும் மாறுவாங்க. நான் வந்து உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். திருநங்கையை மாறி இந்த புரட்சி படத்தை கட்சியில் இணைஞ்சதுக்கு என் அப்பா வந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவாக இருந்திருந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும், முக்கியமாக படிப்புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 12th வரைக்கும் தான் படித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் படிக்க முடியல. படிப்புன்னு வந்து கேட்குறப்ப படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. என்னால் முடிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அந்த கஷ்டப்பட்டாவது நான் படிக்க வைக்கிறது தயாராக தான் இருக்கேன். ஆரோட் நிகழ்ச்சி வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்க வந்திருக்க ஆட்டில் வந்து கொஞ்சம் புதுமையானது. இந்த கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதுமையான ஒரு இது. நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி ஓகே, இவங்க கூட இன்றைக்கி வந்து பேசலாம், நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ புரட்சி பாரதம் கட்சியிலேருந்து மகளிர் அணி பொதுச் செயலராக இருக்க சிலம்பு அம்மா தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப முதல் ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம சொல்லிகிட்டு தான் வருவாங்க, இந்த சமுதாயத்துலேயுமே சொல்லிட்டு வருவாங்க, டிரான்ஸெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது, நிறையா விஷயங்கள் வந்து மாறுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, மகளிர் அணி பொதுச் செயலராக வந்து ஒரு திருநங்கையை வந்து ஒரு கட்சியில் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த பொருட்களில் நீங்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட நான் எனக்கு பேச வரேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரசியல் வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு நான் அப்படியே வரேன், அடுத்து வரேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப் ஸ்டோரி, யார் இந்த சிலம்பு அம்மா, எங்கேருந்து வந்தாங்க, என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். பூந்தமல்லியில் தான் நான் பிறந்தேன். அப்பா பிறந்த இடமும் இது தான், அம்மா பிறந்த இடமும் இது தான். ஃபஸ்ட்டு என் ஸ்கூல் லைஃப், ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகம் எனக்கு ஆர்வம். ஸ்கூல் படிக்கிறப்பவே இந்த ஆன்மீகத்தில் எனக்கு ஆர்வம் அதிகம். சாமிக்கு என்னென்ன தொண்டு செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு தான் இருப்பேன். அது மூலிமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போனேன். என் லைஃப் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக மாறுது, என்னுடைய உணர்வுகளாக மாறுறப்போ நான் இப்படி இருக்குமோ அப்படின்னு தெய்வத்தாண்ட போனது அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. சிலம்புன்றதோடைய சிலம்பு அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி கோவில் பேர் வந்து சிலம்பு. சிலம்பு என் பிள்ளைங்களும் என் மக்களும் எடுத்து வச்ச பேர் தான் சிலம்பு அம்மா. சிலம்பு அம்மான்னு சொல்லி மாறுது. ஆமாம், கோவிலில் இருக்கிறதுனால கோவிலில் ஒரு பூசாரியாக இருந்ததுனால சிலம்பு அம்மான்னு பேர். ஓகே, அப்போ கோயிலில் பூசாரியாக இருந்தீங்களா அந்த டைமில்? இப்போவும் அப்படி தான் இருக்கு, இப்போ வரைக்குமே. ஓகே ஓகே ஓகே. ஸோ எந்த ஏஜில் உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு? நான் 10th படிக்கிறப்போ தெரியும். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு மாற்றம் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ ஒரு பயம் ஒன்று வரும். இந்த சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்க போகுதோ, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே ஆரம்பத்தில் வர ஆரம்பிக்கும். நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது அதான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? அந்த கண்டிப்பாக அந்த பயம் இருந்தது. எனக்கு கூட பிறந்தவங்க அக்கா அண்ணா எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாருமே பேசுவாங்கல்ல. இப்போது நம்ம ஏதாவது என்ன சொல்ல, நான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நான் இந்த சாரி கட்ட மாட்டேன், வேஸ்டி போடுவேன், சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்போ இருக்கிறப்ப கொஞ்சம் பயம், நம்மளுடைய உணர்வு தெரிஞ்சு நம்மளுக்கு. ஆனாலும் நம்ம வந்து வெளியே சொன்ன வெளியே சொல்ல முடியாதுல்ல, அப்படியே சரி பொறுமையாக அப்படியே அமைதியாக இருந்துப்பேன். கோவில் மூலிமா கோவிலில் இருக்கிறதுனால அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாரி கட்ட ஆரம்பித்தேன். அந்த கோவிலில் 3 நாள் திருவிழா டைமில் வந்து சாரி கட்டுவேன். அந்த கோவில் கோவில் டைமில் மட்டும் சாரி கட்டுவேன். சாரி கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறப்ப வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேசி அந்த 3 நாள் மட்டும் தான் அப்படி பேசி எடுத்த ஸ்டார்டிங்லாம் உள்ளே வந்து என்ன இந்த அளவுக்குலாம் ஏற்றுக்கல.
ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்து 10th வந்து தெரிஞ்சிருக்கு, ஆனா அது வெளியே சொல்லல. நீங்க வெளியே தான் சொல்லல. ஆனா நீங்க ஜென்ஸா எப்படி ஃபேமிலில எப்படி இருக்கணுமோ அதே அதே மாதிரி இருந்தீங்க. படிப்பு படிப்பு விட்டா வீடு, வீடு விட்டா கோவில், இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஃபுல்லா ஏதோ டோட்டலா மாறுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஃபீல் ஆகுறப்போ யோசிப்பேன், சும்மா சந்தனம் பட்டதை வைப்பேன் மேல. அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக போட்டு வைக்கணும் போல் ஆசை இருந்ததுன்னு சொல்லிட்டு போட்டு வைப்பேன். அந்த ஒரு சில நேரத்தில் போட்டு ரவுண்ட் போட்டு வைப்பேன், மற்ற டைம்லாம் வந்து பட்டை போட்டு தான் இருப்பேன். கோவில்ன்ற டைம்லலாம் கோயிலில் தான் படிச்சிங்களா இல்லை பாய்ஸ் ஸ்கூல்? ஏன்னா அந்த டைமில் பாய்ஸ் ஸ்கூல் நாங்கள் இருக்கிறப்போ 10th வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கேர்ள்ஸ் டூ பாய்ஸ் எல்லாமே இருந்தோம். ப்ளஸ் டூ வரப்போ கேர்ள்ஸ் டூ பாய்ஸ் அறிஞர் அண்ணா மேல்நிலை பள்ளித்தில 11th 12th நாங்கள். ஸோ அப்போ நீங்கள் அதிகமாக யார் கூடலாம் பேசுவீங்க? ஏன்னா அப்பவே என்னோட பசங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க, பசங்க கூட தான் போவேன். கேர்ள்ஸா இருப்பாங்க என் கூட, ரெண்டு பேருமே இருப்பாங்க, ரெண்டு பேரும் அதெல்லாம் நல்லா தான் பகிர்ந்து போ. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே போறதுல இருந்து வரதுல எல்லாமே ஒன்னா தான் ஷேர் பண்ணுவாங்க. சோ வீட்ல எப்படி இது எப்ப தெரிய ஆரம்பிச்சிச்சு என்னன்னு சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களா இல்ல வெளியே இருந்தா தெரிய ஆரம்பிச்சிச்சா? வீட்ல வந்து இந்த மாதிரின்னு சொல்லல, காலப்பக்கம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடிதான் கொஞ்சம் ஃபுல்லா தெரியும். இப்போவா? இப்போதான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ தான் தெரியுமா? அதுக்கு முன்னாடி சொல்கிறேனே, நான் வேஸ்டியில் தான் இருப்பேன், வேஸ்ட்டி காவி வேஸ்ட்டி கட்டி தான் இருப்பேன், காஃபி சாப்பிட்டு போட்டுருப்பேன், இப்படி தான் இருந்தேன். அப்படி கோவில் அதான் சொன்ன கோவில் வீடு இப்படி தான் இருந்தேன். இப்போ ஏற்பட்டு இந்த ஒரு 5 வருஷமாக தான் இந்த கோயில் ஆன்மீகம் மயான கொள்ளைன்னு ஒரு திருவிழா பண்ணுவேன் மாசி மாதத்தில். அந்த மயான கொள்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக, அதுக்கப்புறம் தான் சாரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் வீட்டில் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, பிடிக்காது அம்மாக்கெல்லாம் பிடிக்காது. ஸோ என்னன்னா, இப்போ என்னதான் நம்ம வந்து கோயிலில் வேலை பார்க்குறோம் இல்லை நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே, இப்போ நம்ம ஒரு மாற்றம் அப்படின்னு வந்துட்டாலே சமுதாயத்தில் ஒரு சில வார்த்தைகள் மாறும். கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களே நம்ம நல்லா பழகிட்டு இருந்த ஒருத்தவங்களே டக்குன்னு ஒரு விஷயங்கள்லாம் மாறுவாங்க, நமக்கே தெரியாது இவங்க இப்படி பேசுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ட்ராவலில் வந்து என்ன மாதிரி இருக்குது? ட்ராவலில் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா அந்த ஃபங்க்ஷனில் போய் நிற்க முடியாது. அப்போது நான் சொன்ன அந்த 10th, 10th, 11th, 12th அப்படி எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டா போக பிடிக்காது. எப்படி போய் என்ன கொஞ்சம் முடி இருக்கும், அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியலையே, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கும்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் போனேன், அந்த ஃபங்க்ஷன் போனது கொஞ்சம் தள்ளி நின்னாங்க. அப்போ அதை பார்த்துட்டு தான் அதோட நான் அந்த ஃபங்க்ஷன்றதுக்கே நான் போகிறத நிறுத்திட்டேன். சரி நம்மளை பார்த்து அவங்க தள்ளி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபங்க்ஷனும் போவேன். ஆனால் இப்போ இந்த சிலம்பமான ஒரு பேர் வந்த பிறகு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்மளை நம்ம வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களே கண்டி வரக்கூடாதுன்னும் கொஞ்சம் ஷையாகவும் அவங்க பிஹேவ் பண்ணல, வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இது ஒன்று இருக்கலாம், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பூசாரியாக இருக்கீங்க, கோயிலில் வந்துட்டு வேலை பார்க்குறீங்கன்றப்போ திருநங்கை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே வர பக்தர்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? இவங்க வந்து திருநங்கை தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்லல. அப்போத்திலேருந்து அவங்க இப்போதைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணுக்கு வந்து பூசாரி, இந்த புடவை கட்டினாதான் பூசாரின்னு இல்லை, புடவை கட்டியிருந்தாலும் பூசாரி தான். அதெல்லாம் அதை ஏற்றுக்குனாங்க அவங்க சைட்லேருந்து. எதுவுமே இல்லை, குறிப்பிட்ட ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் தான் கொஞ்சம் இது பண்ணி இந்த சாமி ஆடுறது இந்த சாரி கட்டுறது தான் இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்கள்லாம் பிடிக்காமல் இருக்கும், கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. இப்போ நான் போகிறப்ப கூட ஒரு மாதிரி, இப்போ நான் போகிறேன்னா நான் என் எதிர வரப்போ ஒரு மாதிரி தள்ளி போயிடுவாங்க. அது ஒரு சிலருக்கு இருக்குது. இப்போயுமே வா? ஆ இப்பவும் இருக்குது. இப்போ வரைக்குமே அது இருக்குது. ஒரு சிலர் நம்ம வீட்டாண்டி இருக்கிறவங்களே ஒரு சிலர் இருக்கிறாங்க இங்கே இருக்க ஆட்கள், ஆனால் இதெல்லாம் இன்னும் மாறவே கிடையாது. ஆஹா, ஒரு சிலர் லைஃப் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சொசைட்டியில் திருநங்கைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்ததை தாண்டி இப்போ வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்துருச்சு, ஒரு சில இது வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. ஆனால் இன்னும் இந்த ஒரு சில பார்வையோ மக்கள்கிட்ட இருக்க ஒரு நினைப்பு வந்து மாறவே இல்லை திருநங்கைகள் மேலே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு சில மக்களுக்கு வந்து திருநங்கைனா தப்பு பண்ணுறவங்க தான் அவங்களுடைய மைண்டில் இருக்குதா கண்டி, திருநங்கைகளுக்குள்ள ஒரு நல்ல உள்ள இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரில. அது ஏன் தெரிலன்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு சிலர் அவங்களுடைய பொழப்புக்காக அவங்க ஒரு சில இடத்துல நிற்பாங்க. அதை வச்சு நீ ஒருத்தரை வச்சு 10,000 பேரையும் கணக்கு போட முடியாது. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க இப்போ எவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் வந்து நர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் இப்போ சினிமா வலைத்தளங்களே இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரினில் போய் படித்து அங்கே வேலை பார்க்குற ஆட்கள்லாம். நானும் ஒரு இப்போ திருநங்கையாக இருந்து நானும் ஒரு பாலிடிக்ஸில் வந்திருக்கிறேன். ஒரு திருநங்கன்றது ஒரு பாலிடிக்ஸில் வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி இனி வரப்போகிற காலங்களில் எல்லா திருநங்கைகளும் மாறுவாங்க. நாங்கள் திருநங்கையாக இருந்தாலும் நாங்கள் இப்படிலாம் எடுத்து செய்கிறோம்னு சொல்லிட்டு
வெளியே வருவாங்க, வரவேற்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த ஒரு பேச்சுனா திருநங்கைகள்னா நீங்க இப்படிதானே அப்படின்ற, நீங்க இப்ப வெளியே போகும்போது உங்க காது படையோ இல்லை உங்களுக்கு பின்னாடி பேசின ஏதாவது வார்த்தைகள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் பேசியிருக்காங்க நீங்க உங்களோட காது படையோ இல்லை இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி கேட்ட வார்த்தைகள்? சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்கிட்ட நல்லா பேசுவாங்க, பேசிட்டு நான் வெளியே வந்துடுவேன், வெளியே வந்து கொஞ்சம் தொழில் கூட போக மாட்டேன், அவங்க பேசுவாங்க யார் அவங்கன்னு ஒரு எல்லாமே சொல்கிறேன். அந்த காலத்து சொல்லுவாங்க ஒம்பதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் இப்போ நல்லா பேசினவர் என் பின்னாடி இருந்து என்னை பின்னாடி கேட்டேன், கேட்ட பிறகு நம்மளுக்கு போகப்போ கசவன்னா இந்த இவர் வந்து இவ்வளோ நல்லா பேசினார் நம்மக்கிட்ட. இப்போ ஒருத்தட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு ஒம்பது அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கிறப்போ வாமா போமா, அதை சிலம்பமான எந்த பேர் வந்ததோ அதுலேருந்து எனக்கு அந்த ஒரு இதுவும் அந்த ஒரு இது கிடையாது. எப்போ அந்த ஆன்மீகம் சார்ந்து போக ஆரம்பிச்சிங்களோ அது. ஸோ அதே மாதிரி நான் உங்களோட வீடியோஸ்லாம் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், நியூஸ்லலாம் ஒரு தடவை உங்களோட வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ என்ன வீடியோ அது, எப்போது நடந்தது அந்த ஒரு வீடியோ? நான் பார்த்தேன் ஒரு நியூஸில் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் போட்டு போட்டிருந்தாங்க. இல்லை ஆக்சுவலி அது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பர்த்டே. எப்பயுமே வந்து என் பர்த்டேனா நான் தீபாவளியோ பொங்கலோ கிறிஸ்மஸோ இதெல்லாம் வந்து நான் அவ்வளோ நான் லைக் பண்ண மாட்டேன், விரும்ப மாட்டேன். இது கடவுள் நம்மளை படைத்த நாள் வந்து வெளியுலகத்தில் வந்த நாள், அந்த நாளை மட்டும் தான் நம்ம 4 பேருக்கு நல்ல கௌரவமாதினா நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் கொண்டாடுற ஒரே ஒரு திருவிழானாலும் அது தான், பண்டிகை நாளும் அது தான். ஏன்னா நானாக வந்து வெளித்தோட்டத்தில் நான் பிறந்த நாள் தான் எனக்கு மெயினானது. தீபாவளிலாம் வந்து நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது தான் இதுதான் தீபாவளி இதுதான் பொங்கல்னு, ஆனால் பிறந்ததுன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? இதான் நம்ம பிறந்ததுன்னு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் அந்த இது மட்டும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன். அப்போது செலிப்ரேட் பண்ண அப்பா இறந்துட்டு இருந்தார். அப்பா இறந்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் நான் தான் கூலிலாம் போட்டேன் அப்பாவுக்கு, கொஞ்சம் வீக்காக இருந்தேன். அப்போது நீங்கள் தான் கூலி வச்சிங்களா அப்பாவுக்கு? அப்போ எதுவும் சொல்லலை யாரும் அண்ணன் தான் வைக்கணும் இல்லை அப்படி இல்லை. அண்ணன் வந்து கிறிஸ்டினில் மதம் ஆகிட்டேன், நான் இந்து இல்லை, அப்பா இந்து. அப்போ நான் தானே கொல்லி அவங்களுடைய சாங்கியத்தில் திருநங்கை அப்படின்ற ஒரு பேச்சு அந்த இடத்துல அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் வந்து எப்பவும் போல தான் செய்ய சொன்னாங்க. அப்படி நான் கேக் கட் பண்ணுறப்போ எப்பயுமே இப்போ நம்ம மயான கொள்ளைன்றப்போ அந்த சூலாயுதம் கத்தி பெரம்பு எல்லாமே கபாலம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ சாமி இதுவும் இங்கே வச்சுருந்தேன். அப்போ அந்த கத்தி வந்து இங்கே இருக்கிறப்போ பசங்க வந்து சாமி ஆடிட்டு முடிச்சுட்டு கத்தி வந்து வெளியே வச்சுட்டு இருந்தேன். கேக் வாங்கிட்டேன் அவங்க 10-10 kg கேக் வாங்கிட்டேன். அது ஐஸ்கிரீம் கேக் அது. அந்த ஐஸ்கிரீம் கேக் எடுத்துன்னு வந்து மேலே வச்சு வெட்ட சொல்கிறப்போ அந்த இதில் வெட்ட முடியல. சரி அந்த நேரத்தில் வந்து கீழே கத்திருக்குது பாரு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க, அதை எடுத்துன்னு தான் கேக் வெட்டேன். ஓகே, இவங்களுக்கு இன்ட்ரிவ் பண்ண போகிறோன்னா இவங்க யாருன்றதை போட்டு பார்க்கும்போது எனக்கு மொதல் வீடியோவே அந்த வீடியோ தான் வந்துச்சு. ஸோ தனி சாம்ராஜ்யமா, பேர் எதுவும் மென்ஷன் பண்ணலை எனக்கு. அவங்க மேபி உங்கள் பேர் என்ன தெரியுமா தெரியாதான்னு தெரில. தனி சாம்ராஜ்யமா, பசங்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களா, கையில் அருவா கத்தி வச்சுட்டு கேக் கட் பண்ணுறாங்க அப்படி இல்லை. ஒரு வீடியோ ஒன்றும் அதில் போட்டுட்ருந்தாங்க. நீங்கள் நடந்து வரும்போது பசங்கள்லாம் கூட சேர்ந்து வர மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சுல. ஸோ அதெல்லாம் போட்டு மெர்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியல சார், அதனால தான் நேரில் வந்து கேட்போம் இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் இருக்கா உண்மையா அதெல்லாம், இல்லை சும்மா இவங்களாம் போட்டு விட்டாங்களா? கட்ட பஞ்சாயத்து ஆளுன்னே முதல்ல இல்லை, மற்றவங்க பார்வைக்கு தான் அது கட்ட பஞ்சாயத்தாக தெரிஞ்சது. என் பின்னாடி நிறைய அட்வொகேட் பசங்க இருக்காங்க, என் பிள்ளைங்க படிக்க வைக்கிறேன். எனக்கு அட்வொகேட்னாலுமே ரொம்ப பிடிக்கும் வேறு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் அவரும் அட்வொகேட் தான். அவருடைய கண்ணோட்டத்தை பார்த்தாலுமே எனக்கு அட்வொகேட்ன்ற ஒரு இதுவை பார்த்தாலுமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவன் படிக்கணுன்றப்போ அட்வொகேட் அந்த அதே பிறந்த நாளுக்கு பர்த்டே அன்னைக்கு வந்து அட்வொகேட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க. அந்த கட்ட பஞ்சாயத்துன்றது கண்டிப்பாக தவிர்க்கணும். அது கட்ட பஞ்சாயத்துக்கார ஆள்லாண்டி அடியாட்களே கிடையாது, அது எல்லாமே அட்வொகேட்டுங்க. அது அடியாட்கள் கிடையாது. பிள்ளைங்க எப்பயுமே தேடி வருவாங்க. ஒரு சில பசங்க எதனா ஒரு படிப்பு உதவி தேவைப்படுதுன்னு கேட்க வந்தேன்னா அதை ஹெல்ப் பண்ணுவேன், படிப்புக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவேன். அது மூலிமா வர பிள்ளைங்க தான் ரொம்ப அவங்க சொல்கிற மாதிரியோ இந்தமாரி வேறு எதுவுமே வேறு எதுவுமே அப்படி இல்லை. படிப்புன்னு வந்துக்கிறப்போ நான் ஒரு இப்போ படிப்புன்றப்போ ஒரு பேனா வாங்கி கொடுத்தாலும் அந்த பேனாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது நன்றி இருக்கும்ல, அதுக்கு ஒரு விஷ் பண்ண வரதுங்க தான் பிள்ளைங்க. ஸோ அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாலேயும் நீங்கள் இப்போது கொஞ்சம் அப்படியே வைரலாக போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீடியோஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குது, ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நானும் பார்த்தேன், நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 11,000 இருந்துச்சு, இப்போ 15,000-16,000 போயிட்டுருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு நான் வரவேற்புன்றது எப்படி இருக்குது? அதில் ஏதாவது கிரிட்டிசைஸ்லாம் பண்ணியிருக்காங்களா, கமெண்ட்ஸோ இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ்? நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்குது. அதை சொல்கிறேனே, அந்த கமெண்ட்ஸை நிறைய வந்து தப்பு தப்பாக நான் ஒரு சிலது படிப்பேன், ஒரு சிலது பார்க்க மாட்டேன், எனக்கு டைம் இருக்காது. அது பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ? சில யார் இந்த நாயின்னு வந்துருக்கு. ஓ, அப்படியே அந்த இதெல்லாம் போட்டதுக்கு அரசியல் இது போட்டதுக்கு அப்புறம்? அரசியல் இது போட்ட பிறகுலாம் வந்திருக்குது. அப்புறம் வந்து இவங்க பின்னாடி எதுக்கு நீங்கள் இது பண்ணி போகிறீங்க பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துருக்குது. நான் பார்ப்பேன், பார்த்துட்டு என்ன சொல்லுவேன்னா
முதுகு பின்னாடி இருந்து பேசுகிறவங்களால நம்மளுக்கு கவலை கிடையாது. என் எதிர்க்கிற பசங்க என்ன அம்மான்னு சொல்கிறது பெரிய விஷயம், அதுவே போதும். பின்னாடி பேசுகிற பற்றி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, பின்னாடி கண்ணு இல்லை. எதிரே பேசுகிற நம்ம பிள்ளைங்க நல்லது சொல்கிறாங்க, அவங்க என் கண்ணுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயின்னு. சரி ஓகே, அப்போது மகளிர் அணி செயலாளராக மாறும்போது அங்கே இருக்க ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஒரு மகளிர் செயலர் பொறுப்பு கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்புன்றது அங்கே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சந்தோஷமாக தான் கொடுத்தாங்க வரவேற்பெல்லாம், சந்தோஷமாக தான். ஏன்னா சுற்றி இருக்க ஆட்கள் நிறையா பேர் மகளிர் அணியில் இருப்பாங்க, நிறையா ஆட்கள் இருக்கும்போது இப்போ உங்கள் கையில் வரும்போது அவங்க சைட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் கேட்க போகிறப்பவே எனக்கு ஒரு அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் வந்து வரவேற்பு நல்லபடி தான் கொடுத்தார் எனக்கு. நல்ல ஒரு போய் கேட்ட நேரத்தில் நான் இந்த புரட்சி பாரதம் கட்சியில் நான் நினைய போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கும் உடனே அவர் வந்து இப்போது அடுத்த வாரம் வரேன் இல்லை அடுத்த மாதம் வரேன் அப்படின்னு அவர் யோசிக்கல. அவர் வந்து திருநங்கையும் பார்க்கல, ஒரு ஆணவம் பார்க்கல, ஒரு பெண்ணாக மதித்து உள்ளே கூப்பிட்டு நான் கண்டிப்பாக இந்த ரெண்டே நாளில் உனக்கு இந்த போஸ்டிங் என்ன போஸ்டிங் தரேன் உனக்கு சொல்கிறேம்மா, நான் உன்னை வரவேற்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரிம்மா என்ன, எவ்வளோ தான் நல்ல விஷயம் பண்ணுறோம், எவ்வளவோ மாறணும்னு நினைக்கிறோம், இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு ஆள் முயற்சி பண்ணுறதுக்கான நிறையா ஸ்ட்ரகிள்ஸை எப்படி ஒரு ஆண் பெண் எடுக்கிறாங்களோ அதோட ஒரு 200 மடங்கு அதிகமாக போடுறோம். ஏன்னா ஆண் பெண்ணுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது, திருநங்கைக்கான அங்கீகாரத்தை கொண்டு வரணுன்றக்காண்டி ஒரு முயற்சி பண்ணுறோம். என்ன பண்ணாலும் சமுதாயம் கடைசியில் இந்த ஒரு டேக்கில் வந்து நம்மளை வந்து நிப்பாட்டிடுறாங்களே அப்படின்றத நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? திருநங்கன்றது ஒரு நல்ல பேர், ஆனால் திருநங்கன்ற வேறு ஒரு சூழலெல்லாம் சொல்கிறாங்க, தப்பான இதெல்லாம் ஃபுல்லாகவே மாற்றணும். திருநங்கன்றது வந்து இப்படி தான் போவாங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நல்ல வழியே இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதெல்லாம் மாற்றணும், மாற்றணும், அதையும் மாற்றணும். ஸோ உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது வருங்காலத்தில் நம்ம இந்த ஒரு செயல் பண்ணிடணும், இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள்? மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும் ஆசை இருக்குது, முக்கியமாக படிப்புக்கு ரொம்ப படிப்பு எனக்கு படிப்பு கொடுங்க. ஏன்னா நான் 11வது 12வது வரைக்கும் தான் படித்தேன், ஏன்னா அதுக்கப்புறம் படிக்க முடியல. படிக்கணுன்ற ஆசை இருந்தது, படிக்கணும்னு ஃபியோ சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன், படிக்கணுன்ற ஆசைலாம் இருந்தது எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் வெளியே காலேஜுக்கு போனோம், இங்கேருந்து போனோம், அங்கேருந்து போனோம், என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறுத்திட்டேன். ஆனாலும் நம்ம படிப்புன்னு வந்து கேட்குறப்ப படிக்க வைக்கணும்னு ஆசை இருது. செல்வாக்கு இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் எல்லாரையும் படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே இன்னும் செய்யணும்னு ஆசை இருக்குது. என்னால் முடிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அந்த கஷ்டப்பட்டாவது நான் படிக்க வைக்கிறது நான் தயாராக தான் இருக்கிறேன். அம்மா அதே மாதிரி நீ நிறைய விஷயங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும்போது மறைச்சிட்டேன், அதாவது இது வந்து வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்றக்காண்டி காலேஜுக்கு போகலை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. எத்தனை வருஷம் இது வெளியே தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க? இது வந்து வெளியவே சொல்லாமல் வீட்டுக்கோ கோயிலுக்குன்ற மாதிரி எத்தனை வருஷமோ உங்களோட காலம் போயிட்டு இருந்துச்சு? அதான் 12வது ப்ளஸ் 2 முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் நான் சொல்லலை. இப்போ நான் கட்சின்னு போனது இப்போ தான் ஒரு 3 மந்த் ஆகுது, 3-4 மந்த் ஆகுது. இது வந்து கோவில் தான், ப்ளஸ் 2 முடிச்சுட்டு நான் கோவிலில் தான் அதிகமாக இருந்துட்டு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த ஒரு மாற்றம் வந்து எனக்கு கிடச்சதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய கெரியரில், இல்லை அந்த திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் நடந்த நிகழ்வில் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்னா என்ன சொல்லுவீங்க? திருநங்கையாக மாறி இந்த புரட்சி பாரத கட்சியில் இணைஞ்சதுக்கு என் அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவாக இருந்திருந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி வந்து அவருடைய ரியாக்டே வேற மாதிரி இருந்திருக்கும். அப்பாவை தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? நான் மிஸ் பண்ணுறேன். பாலிடிக்ஸில் திருநங்கைகள் உள்ளே போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுலேயும் மகளிர் அணியில் வந்து ஒரு செயலாளராக ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா ஸோ அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பதவி உங்களுக்கு கிடச்சிருக்குன்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த இதில் வந்து புரட்சி பாரதம் கட்சியில் நுழைஞ்சிருக்கிறேன், இதே மாதிரி எல்லா திருநங்கைகளையும் இதே கட்சியிலையும் சரி இந்த பாலிடிக்ஸில் வரவேற்பு கண்டிப்பாக கொடுப்பேன், நாங்களும் ஒரு பதவியில் நிற்போம். அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் வழியில் வந்து அவர் கூடவே அவருடைய கீழே வந்து நான் எல்லாமே வந்து மக்களுக்கு நிறைய நல்ல நன்மைகளை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. ஸோ இது வந்து ஒரு தொடக்கமாகவே வச்சுக்கலாம், ஏன்னா டாக்டர் நர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து இதை ஒரு தொடக்கமாக வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். நீங்கள் மட்டும் போகாமல் உங்கள் பின்னாடி வர திருநங்கை எல்லாருமே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. ஸோ இதே வழியில் எல்லாருமே வந்து எல்லாருமே அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும். எல்லா திறனைகளுக்குமே இது வந்து ஒரு முன்னோடியாகவே இருக்கலாம், ஏன்னா இது பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த இதுக்குள்ளேயுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இறங்கி போகலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த வீடியோ பார்க்குற மூலமா வரும். ஸோ உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்மா. நன்றி, நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.